ஓம் சாந்தி. 30/4/2024 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, முழு நாளில் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன்? எந்த ஒரு தவறும் செய்யவில்லை தானே? இப்படி தனது கணக்கை சோதனை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள். இன்றைய முரளியினுடைய கேள்வி: எந்த ஒரு முயற்சியை அந்தர்முக்கியாகி செய்கின்ற பொழுது அளவற்ற குஷி இருக்கும். எந்த ஒரு முயற்சியை உள்நோக்கு முகத்துடன் செய்யும் பொழுது அளவற்ற குஷி இருக்கும். பதில்: பல பிறவிகளாக என்ன செய்தீர்களோ, எது முன்னால் வந்து கொண்டிருக்கின்றதோ, அவை அனைத்திலிருந்தும் உத்தியோகத்தை நீக்கி சதா சத்துவ பிரதானமாவதற்காக தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நாலாம் புறத்திலிருந்தும் புத்தியை நீக்கி உள்முகமாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். சேவையின் பலனை ஆதாரமாக கொடுக்கும் பொழுது அளவற்ற குஷி இருக்கும். ஓம் சாந்தி. சத்தியுகத்தில் முற்றிலும் தூய்மையான புத்தி உடையவர்களாக இருந்தோம். அவர்களிடத்தில் எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருந்தன! குழந்தைகளாகிய நீங்களும் தெய்வீக குணங்களை கண்டிப்பாக தாரணை செய்ய வேண்டும். இவர்கள் தேவதைகளைப் போன்று இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர் அல்லவா? சாது சந்நியாசி மகாத்மாக்களை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் தெய்வீக புத்தி உடையவர்களாக கிடையாது, ரஜோ புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். ராஜாராணி பிரஜைகள் உள்ளனர் அல்லவா? ராஜ்யம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்பது உலகத்தினருக்கு தெரியாது. இங்கு நீங்கள் அனைவரும் புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். தந்தையிடத்தில் என்ன புது விஷயங்கள் இருக்கின்றதோ அது மீண்டும் வெளிப்படும். நீங்கள் கேட்பீர்கள் மற்றும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். மற்ற அனைத்தும் இரகசியமானதாகும். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. முழு மாலையும் உருவாகி கொண்டிருக்கின்றது. தனித்தனியாக சென்று நீங்கள் ராஜ்யத்தில் பிறப்பீர்கள். ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் தேவை. இவற்றையெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். நடைமுறையில் என்ன நடக்க வேண்டுமோ அதனை பார்ப்பீர்கள். இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் நல்ல செல்வந்தர் வீட்டில் பிறப்பெடுப்பார்கள். பாபா சொல்கிறார், அசுர குழந்தை பிறந்தவுடனேயே அழுது கொண்டே இருக்கும், அழுக்காகவும் இருக்கும். நீங்கள் மிகவும் நியமப்படி வளர்வீர்கள். அழுக்கு போன்ற விஷயங்கள் இருக்காது. இன்றைய நாட்களில் குழந்தைகள் மிகவும் அழுக்காக இருக்கின்றனர். சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்க முடியாது. சொர்க்கம் அல்லவா? அகர்பத்தியை ஏற்றுங்கள், துர்நாற்றம் எடுக்கின்றது என்று கூறும் அளவிற்கு துர்நாற்றம் இருக்காது. தோட்டங்களில் மிகவும் நறுமணமுள்ள மலர்கள் இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய மலர்களில் அந்த அளவிற்கு நறுமணம் இருப்பது கிடையாது. அங்கு ஒவ்வொரு பொருளும் 100% நறுமணமுடையதாக இருக்கும். யார் நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சேவையின் பலனும் கிடைக்கின்றது. பாபா வழிகாட்டியாகி வருகின்றார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படையில் வரக்கூடியவர்கள் யார் என்பது உடனேயே தெரிந்து விடுகின்றது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு புத்தியை நாலாபுறங்களிலிருந்தும் விலக்கிவிட்டு சத்துவ பிரதானம் ஆவதற்காக அசரீரியாகும் பயிற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அசரீரியாகக்கூடிய பயிற்சி, அப்புறம் தெய்வீக குணங்களை
தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, புத்தியில் நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். நமது ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை சிந்தனை செய்து தன்னை அதற்கு தகுதியாக சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக வேண்டும். இங்கிருந்த புத்தியை நீக்கிவிட வேண்டும். வரதானம் சேவை மூலமாக பலன் என்ற பழத்தை பெற்று அனைத்து எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் நிறைந்தவர்களாகவும் சம்பந்தமானவர்களாகவும் ஆவீர்களாக. சேவையின் மூலமாக பலன் என்ற பழத்தை பெற்று அனைத்து எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் நிறைந்தவர்களாகவும் சமமானவர்களாகவும் ஆவீர்களாக. விளக்கம்: சேவையின் அர்த்தமே மேவா, அதாவது பலன் தரக்கூடியதாகும். ஏதாவது ஒரு சேவை உங்களை அதிருப்தியாக ஆக்குகிறது என்றால் அந்த சேவை சேவையே கிடையாது. அப்பேற்பட்ட சேவையை விட்டுவிடுங்கள், ஆனால் திருப்தியை விடாதீர்கள். எப்படி சரீரத்தில் திருப்தி உடையவர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள், அதே போன்று மனதில் திருப்தி உடையவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். சந்தோஷம் என்பது திருப்தியின் அடையாளமாகும். திருப்தியுடைய ஆத்மா எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை, மரியாதை, மதிப்பு, வசதிகள், சாதனங்கள் போன்றவற்றின் எதிர்பார்ப்பை வைத்திருக்க மாட்டார்கள். திருப்தியான ஆத்மா எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை, மரியாதை, மதிப்பு, வசதிகள், சாதனங்கள் போன்றவற்றின் எதிர்பார்ப்பை அந்த ஒரு பசியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு எப்பொழுதும் நிறைந்தவராகவும் சமமானவர்களாகவும் இருப்பார்கள். சதா அந்த ஆத்மாக்களுடைய அடையாளத்தை பாபா சொல்கிறாரு, அவர்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு எப்பொழுதும் நிறைந்தவராகவும் சமமானவராகவும் இருப்பார்கள். ஸ்லோகன்: உண்மையான உள்ளத்துடன் சுயநலமற்ற சேவையில் முன்னேறுவது என்றாலே புண்ணிய கணக்கு சேமிப்பாவதாகும். உண்மையான உள்ளத்துடன் சுயநலமற்ற சேவையில் முன்னேறுவது என்றாலே புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்வதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.